ஹாய், போன வீடியோவில் வந்து ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேரியபிள் ஸ்கோப்பிங், அதாவது குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ விம் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி ப்ரிண்ட் ஹலோ ஃபங்க்ஷன் இங்கே வந்து மெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு 10 கொடுத்துருக்கேன். ப்ரிண்ட் ஹலோ ஃபங்க்ஷனுக்கு வந்து எக்ஸை பாஸ் பண்ணுறேன், அதாவது வேல்யூ 10 வந்து ப்ரிண்ட் ஹலோ ஃபங்க்ஷனுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ 110 ஆகும். ஸோ இங்கே வந்து ஹலோ சைபர் பிளாக் ஹோல் 110 அப்படின்னு ப்ரிண்ட் ஆகும். இதை வந்து ரன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ சைபர் பிளாக் ஹோல் 110. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுடைய மெயின் குறிக்கோள் வந்து இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக நிறைய ஃபங்க்ஷன்ஸில் எப்போவுமே நம்ம வேல்யூஸை வந்து இங்கே என்ன காம்படிஷன் பண்ணுறோமோ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். யூஸ்வலாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்க்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம், அதாவது 0 ஆர்குமெண்ட்ஸும் இருக்கலாம், அது எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ்னா இருக்கலாம், அதாவது 1, 2, 3, 4 எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ்னா இருக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் எக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன், அதாவது இங்கேருந்து 10 பாஸ் பண்ணுறேன், இங்கே 110 ஆகுது, அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே 110 ப்ரிண்ட் பண்ணுறேன். இந்த அப்டேட்டட் வேல்யூ 110 வந்து எனக்கு மெயின் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் வேணும்னா அதுக்கு நம்ம ரிட்டர்ன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம், அதாவது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து அப்டேட்டட் எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணுறேன். அதை ப்ரிண்ட் பண்ணலாம், அப்டேட்டட் எக்ஸ். இப்போ பார்த்தோம்னா 110 இங்கேயும் ப்ரிண்ட் ஆயிருக்கு. எப்போவுமே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது இங்கே வந்து ஆர்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஆர்குமெண்ட்டை ரிசீவ் பண்ண இங்கே ஒரு வேரியபிள் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து y இஸ் ஈக்குவல் டு 200 இப்படி கொடுக்குறேன். ஸோ இந்த y-ஐ நான் ரிட்டர்ன் பண்ணோன்னா காமா y அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதை ரிசீவ் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு வேரியபிளில் தான் ரிசீவ் பண்ண முடியும், நியூ ஒய். ஸோ இத்தனை ப்ரிண்ட் பண்ண போகிறேன், நியூ ஒய். சேவ் பண்ணியாச்சு, ரன் பண்ணான்னா 110 200. ஸோ இப்படி தான் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸில் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும், அதாவது நிறைய லாஜிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த லாஜிக் கேல்குலேட் பண்ணுற வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய கால் பண்ணக்கூடிய இடத்துல, அதாவது இந்த மெயின் ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்க. மெயின் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, எங்கன்னா யூஸ் பண்ணலாம். பை டிஃபால்ட் பைத்தன் வந்து நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலான்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை அதுவாகவே போட்டுக்கும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒன்று கொடுக்க போகிறேன், ப்ரிண்ட் ஹலோ எக்ஸ். ஸோ இங்கே வந்து ஹலோ சைபர் பிளாக் ஹோல் 110 ப்ரிண்ட் ஆகுது. பை டிஃபால்ட் பைத்தன் வந்து இந்த ப்ரோக்ராமை இன்டர்பிரட் பண்ணி, அதாவது கம்பைல் பண்ணி இன்டர்பிரட் பண்ணும்போது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை அதுவாக ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இப்படி போட்டுக்கும். ஸோ இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் அதை வந்து ப்ரிண்ட் பண்ண போகிறேன், ப்ரிண்ட். அதாவது ப்ரிண்ட் ஹலோ கால் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை ரிட்டர்ன் பக்கத்தில். ஸோ அதனால் நன் அப்படிங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணோம். பைத்தனில் நன் வந்து ஒரு டேட்டா டைப். இந்த நன் டேட்டா டைப் வந்து, அதாவது ஒன்றுமே இல்லைங்கிறதுக்காக தான் நன் வந்து ஸ்பெசிஃபை ஆகுது. ஸோ இதை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நன், ஏன்னா ரிட்டர்னுக்கு பக்கத்தில் நான் எந்த ஒரு எக்ஸ் வேல்யூவும் நான் கொடுக்கல,
அதாவது லாஸ்ட் எக்ஸாம்பிளில் நான் வந்து எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன், இங்கே வந்து ஒன்றுமே கொடுக்கல, அதனால தான் நன் அப்படின்னு பைத்தான் ரிட்டன் இருக்குது. சப்போஸ் நான் இந்த ரிட்டன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எழுதலைன்னா என்ன இருக்கும், அவுட்புட்டை வந்து பார்க்கலாம். இப்போவும் பார்த்திங்கன்னா நன்னு தான் இருக்குது. ஸோ இதனால் என்ன உங்களுக்கு கன்ஃபார்ம், அதாவது கன்க்ளூஷன் ஆகுதுன்னா, நீங்கள் குத்தாலும் கொடுக்காட்டியும் பை டிஃபால்ட் பைத்தான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுடைய கடைசியில் ரிட்டர்ன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிக்கும். ஸோ இது தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து வேல்யூஸை வந்து ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து காலர் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணலாம். இது வந்து காலர் ஃபங்க்ஷன், இது வந்து காலி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து லாம்டா ஃபங்க்ஷன். லாம்டா ஃபங்க்ஷனை நம்ம அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு புது ஃபீச்சராக ரிலீஸ் பண்ணாங்க பைத்தனில். ஸோ இது வந்து ஒரு புது ஃபங்க்ஷனாலிட்டி மாதிரியேன்னு சொல்லலாம். ஸோ விம் லாம்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் நீங்கள் டிக்ளேர் பண்ணோன்னா லாம்டா கீவேர்டு யூஸ் பண்ணோம். ஸோ லாம்டாக்கு வந்து அதுக்கு பக்கத்தில் ஆர்குமெண்ட் லிஸ்ட் இருக்கும், ஃபாலோடு பை கோலன், அப்புறமா எக்ஸ்பிரஷன். லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் எப்போ யூஸ் பண்ணோன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே சிங்கிள் ஸ்டேட்மெண்ட், அதாவது சிங்கிள் எக்ஸ்பிரஷன் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ஃபங்க்ஷனுடைய எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன், அதாவது இது கமெண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் ஃபங்க்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் வேல்யூ எடுத்துகிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் இன்டூ டூ, அதாவது எக்ஸாக வந்து டூ டைம்ஸ் பண்ண போகுது இந்த ஃபங்க்ஷன் வந்து, அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ லைன்ஸ் யூஸ் ஆகுது. சப்போஸ் நீங்கள் ரிட்டர்ன் யூஸ் பண்ணலனாலும் பைத்தான் வந்து ரிட்டர்ன் ஆட் பண்ணிக்கோ. ஸோ அதனால் த்ரீ லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் லாம்டா ஃபங்க்ஷன்ஸும் வச்சு இதே ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம வந்து லாம்டா ஃபங்க்ஷன்ஸை வச்சு ஒரே லைனில் எழுதலாம். ஸோ இங்கே இருக்கிற ஆர்குமெண்ட் வந்து இங்கே வரும். ஸோ இது வந்து லாம்டாவுடைய பேராமீட்டர், ஃபஸ்ட்டு பேராமீட்டர் இது. ஸோ கோலன் வந்து அந்த லாம்டாவுடைய பாடிக்கும் அந்த லாம்டாவுடைய எக்ஸ்பிரஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் செப்பரேட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் வந்து கோலன். அப்புறம் என்ன ஆப்ரேஷனோ எக்ஸ்பிரஷனோ அது வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லாம்டா ஃபங்க்ஷனை வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த லாம்டா ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னா இந்த வேரியபிள் நேம், இந்த வேரியபிள் நேம்க்கு நம்ம வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம். சேம் ஃபங்க்ஷனுடைய லாஜிக் தான் எங்கேயும் அப்ளை ஆகுது. லாம்டா பக்கத்தில் எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கோ அத்தனை பேராமீட்டர்ஸ்க்கும் நீங்கள் வந்து இங்கே வேல்யூஸ் வந்து ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணணும். ஸோ இப்படி பாஸ் பண்ணலன்னா எரர் வரும். ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். லாம்டா இங்கே பார்த்தீங்கன்னா 200 அப்படின்னு பிரிண்ட் இருக்கு. ஏன்னா டபுள்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு 100 பாஸ் பண்ணியிருக்கோம். 100 வந்து இந்த பேராமீட்டரில் ரிசீவ் ஆகும். இதுக்குள்ளே 100 × 2 200 ஆகும். ஸோ அதை தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து சிம்பிளாக ரெகுலர் ஃபங்க்ஷனை வச்சு ரெகுலர் ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு சேம் ரிசல்ட் தான் கிடச்சிருக்கோம். ஸோ லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதாவது சிங்கிள் லைன் டிக்ளரேஷனுக்கு. ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை, லாம்டா ஃபங்க்ஷன்ஸை வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு மல்டிப்புள் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம், 200, 300. ஸோ இங்கே வந்து x, y, z அப்படின்னு கொடுக்குறான். ஸோ இதை வந்து x + y + z நீங்கள் எந்த ஆப்ரேஷன் வேணால் கொடுக்கலாம். இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம். ஆனால் வெறும் சிங்கிள் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் இருக்கணும், மல்டிப்புள் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. மல்டிப்புள் அதாவது பைத்தன் கமாண்ட்ஸ் கூட இருக்கக்கூடாது. லாம்டா ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்போவுமே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 600 இருக்குது. ஸோ 100 வந்து xyzக்கு போயிருக்கு. 100, 200, 300. 100 வந்து எக்ஸு, 200 வந்து ஒய், 300 வந்து செட்டு. ஸோ ரிசீவ் ஆன உடனே அந்த எக்ஸ்பிரஷன் வந்து எவாலுவேட் ஆகி நம்மளுக்கு வந்து ப்ரிண்ட் ஆகுது கடைசியாக. ஸோ இது வந்து லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். இதை வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட கூப்பிட்றோம்.
நெக்ஸ்ட்டு வந்து குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ். இந்த கான்செப்ட் கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட், ஏன்னா ரொம்ப ப்ரோக்ராமர்ஸ் வந்து அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிற இடம் வந்து இங்கே தான். ஏன்னா நானே ரொம்ப ரொம்ப இடத்துல இந்த இதுக்கு சம்மந்தப்பட்ட எரர்ஸாலாம் நான் வந்து சந்திச்சிருக்கேன். ஸோ எக்ஸ் வந்து 100 அப்படின்னு டாப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டாப்பில் இல்லை, அதாவது எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வெளியே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ப்ளா அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கூப்பிடுறேன், அதாவது அவுட்டர் ஸ்கோப்லேருந்து. அப்புறம் பிரிண்ட் அவுட் சைடு எஸ்டிஆர் ஆஃப் ஒய், எஸ்டிஆர் ஆஃப் ஒய் கிடையாது, இங்கே வந்து எக்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளா ஃபங்க்ஷன் கால் ஆகும், அப்புறம் பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. ஸோ இத்தை வந்து பைத்தன் வந்து கம்பைல் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா, யூஸ்வலாக மெமரியில் வந்து அலோகேட் ஆகும் வேரியபிள்ஸ்க்கு. ஸோ மெமரியை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணால்தான் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதாவது இந்த ஸ்டாக் அண்ட் ஹீப் கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம். ஸோ அதுக்கு பதில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷனாக குளோபல் பாக்ஸ் அண்ட் லோக்கல் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இது ரெண்டு ஒரு செப்பரேட் சூட் கேஸ் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க, ஒரு செப்பரேட் பாக்ஸ் அந்த மாதிரி. ஸோ பைத்தன் வந்து இந்த ப்ரோக்ராமை பார்த்த உடனே வெளியோ, அதாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியோ, கிளாஸஸ்க்கு வெளியோ, எங்கே இருந்தாலும், அதாவது அவுட்டர் ஸ்கோப்பில் இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாம் குளோபல் அப்படிங்கிற பாக்ஸ்குள்ளே போட்டுப்போம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100, ஏன்னா இது வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு வெளியே இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 வந்து குளோபல் பாக்ஸில் ஸ்டோர் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஒய் இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் ஃபங்க்ஷன் 100, அவுட் சைட் 100. ஏன்னா பைத்தன் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும், ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும், இங்கே வந்து பிரிண்ட் இன் ஃபங்க்ஷன் எஸ்டிஆர் ஆஃப் எக்ஸ். ஸோ பைத்தன் இன்டர்பிரிட்டர் வந்து பார்க்கும் எக்ஸ் வந்து எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் பாக்ஸ் அப்படிங்கிற பாக்ஸில் போய் பார்க்கும். ஏன்னா எப்போவுமே ஃபங்க்ஷன்ஸ் வந்து லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாமே லோக்கல் ஸ்கோப்பில் இருக்கும். ஸோ அதை வந்து லோக்கல் பாக்ஸில் வந்து தேடும் எக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும். எக்ஸ் வந்து இங்கே கிடையாது, ஏன்னா எக்ஸ் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ணல. ஸோ என்ன பண்ணோன்னா அது வந்து குளோபல் பாக்ஸில் போய் தேடும் எக்ஸ் எங்கே இருக்குன்னு. ஸோ குளோபல் பாக்ஸில் எக்ஸ் இருந்த உடனே அதுக்கு வேல்யூ வந்து 100 இருக்குதுன்னு பார்க்கும். ஸோ அதை தான் எடுத்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் இங்கே வந்து இன் ஃபங்க்ஷன் 100 அப்படின்னு வந்திருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகுது, அவுட் சைடு எஸ்டிஆர் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி தான் இங்கே வந்து இது வந்து ஆல்ரெடி குளோபல் ஸ்கோப்பில் தான் இருக்குது, இது வந்து எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் இல்லை. ஸோ அதனால் டைரெக்டாக எக்ஸ் வேல்யூ வந்து 100 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ அதனால் அவுட் சைடு 100. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம் இங்கே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 10. ஸோ இப்படி பண்ணால் என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் வந்து நினைக்கலாம், எக்ஸ் வந்து இங்கே வந்து 100 இருக்குது, அதனால் இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 10, அதாவது 110 ஆகும். மறுபடியும் 110 வந்து எக்ஸுக்கே அசைன் ஆகி இன் ஃபங்க்ஷன் 110 வரும் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதுதான் கிடையாது. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஒரு எரர் வந்திருக்கு, லோக்கல் வேரியபிள் எக்ஸ் ரெஃபரன்ஸ் பிஃபோர் அசைன்மெண்ட். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள், அதாவது ப்ரோக்ராமர்ஸ் என்கவுண்டர் பண்ணக்கூடிய எரர் வந்து இது தான், லோக்கல் வேரியபிள் எக்ஸ் ரெஃபரன்ஸ் பிஃபோர் அசைன்மெண்ட். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதாவது ஜெட் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து தோணலாம், என்னடா இவன் இங்கே வந்து ஜெட் அப்படிங்கிற வேரியபிள் கொடுத்துருக்கான், ஆனால் ஜெட்டுக்கு வந்து அவன் எந்த ஒரு டிக்ளரேஷனும் பண்ணவே இல்லை. டிக்ளரேஷனால் நான் இந்த டிக்ளரேஷன் சொல்கிறேன், ஜெட் இஸ் ஈக்குவல் டு 100, அதாவது இத்தனை வந்து வேரியபிள் டிக்ளரேஷன்னு சொல்கிறோம்.
வேரியபிள்ஸ் எடுக்கிற வீடியோலேயும் நான் உங்களுக்கு சொன்னேன், எப்போவுமே ஒரு வேரியபிளில் யூஸ் பண்ணோன்னா அதை டிக்ளேர் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து இந்த டிக்ளரேஷனு கிடையாது. ஸோ இதை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா நேம் எரர் வருது, நேம் ஜெட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஆமாம், ஜெட்டை வந்து நான் எங்கேயுமே டிக்ளேரும் பண்ணல, டிஃபைனும் பண்ணல. ஸோ எக்ஸ் வந்து இங்கே கொடுக்குறான். எக்ஸ் கொடுத்தா லோக்கல் வேரியபிள் எக்ஸ் ரெஃபரன்ஸ் பிஃபோர் அசைன்மெண்ட்டுன்னு வருது. ஸோ இது ஏன் வருதுன்னா, எக்ஸ் வந்து இங்கே ஆல்ரெடி டிஃபைனும் பண்ணியிருக்கோம், டிக்ளேரும் பண்ணியிருக்கோம், ஆனால் இங்கே ஏன் வருது? ஸோ இந்த ப்ரோக்ராமை பைத்தன் வந்து கம்பைல் பண்ணும்போது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100, அதாவது எக்ஸ் வேரியபிள் டிக்ளேர் ஆன உடனே 100 வந்து அசைன் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து இந்த பிளா ஸ்டேட்மெண்ட் என்கவுண்டர் வந்து, அப்புறம் இந்த பிளா ஃபங்க்ஷனுக்குள்ளே போன உடனே எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் பார்க்கும். ஓகே, இந்த பிளா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து அதுக்குள்ளே எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ லோக்கல் பாக்ஸில் வந்து எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணோம். ஏன்னா யூஸ்வலாக ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கணும். ஸோ இந்த வேல்யூ இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 10 அப்படின்னு இருக்கு, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட். எக்ஸ் ப்ளஸ் 10 கம்பைலர் பார்த்த உடனே லோக்கல் பாக்ஸில் தான் ஃபஸ்ட்டு அதை வந்து தேடும் ஒரு வேரியபிளோட வேல்யூ. ஸோ இங்கே எக்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னும் வேல்யூவே இல்லை. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த எரர் வந்து வருது, அதாவது லோக்கல் வேரியபிள் எக்ஸ் ரெஃபரன்ஸ் பிஃபோர் அசைன்மெண்ட். அதாவது இந்த எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வேல்யூவே இன்னும் அசைன் பண்ணல. அந்த வேல்யூவே அசைன் பண்ணாமல் நம்ம வந்து அதை வச்சு ஒரு ஆப்ரேஷன், அதாவது அடிஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த எக்ஸ் வந்து காலியாக இருக்குது, ஒன்றுமே இல்லை இங்கே. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த எரர் வந்து வரும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணோன்னா, குளோபல் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது, குளோபல் எக்ஸ் இப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா நான் வந்து இந்த எக்ஸை தான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அப்படின்றதுக்கு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த குளோபல் எக்ஸ். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோன்னா கரெக்டாக ரன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்சைட் ஃபங்க்ஷன் 110, அவுட் சைட் ஃபங்க்ஷன் 110. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா கம்பைலர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ இந்த எக்ஸை பார்த்த உடனே குளோபல் பாக்ஸில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு அசைன் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த பிளா ஃபங்க்ஷனுக்கு வரும். அப்புறம் இந்த பிளா ஃபங்க்ஷனுக்குள்ளே போன உடனே குளோபல் எக்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே ஓகே, இதுக்குள்ளே இருக்கிற எக்ஸ் வந்து இந்த குளோபல் வேரியபிளில் குறிப்பிடுது. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 10 இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த குளோபல் வேரியபிளில் தான் மாடிஃபை பண்ணோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 10 வந்து 110. ஸோ எக்ஸ் வந்து 110 ஆகிடுச்சு. ஸோ ப்ரிண்ட் ஃபங்க்ஷனில் இன் ஃபங்க்ஷன் வந்து 110 வந்து ப்ரிண்ட் ஆகுது. ஸோ அதை தான் இங்கே பார்க்குறோம், இன் ஃபங்க்ஷன் 110. ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனும் கம்ப்ளீட் ஆச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும், அவுட் சைடு ஃபங்க்ஷனும் 110 தான். ஏன்னா குளோபல் வேரியபிள் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் ஒரு குளோபல் வேரியபிளில் வந்து ஆக்சஸ் பண்ணுறோம், இப்படி தான் ஒரு குளோபல் வேரியபிளில் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் குளோபல் வேரியபிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு என்னென்ன பார்க்கலாம். லோக்கல் வேரியபிள்ஸ்னால் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிள்ஸ் வந்து லோக்கல் வேரியபிள்ஸ். ஸோ இங்கே வந்து நான் y இஸ் ஈக்குவல் டு 200 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன் ஃபங்க்ஷன் ஒய்யை ப்ரிண்ட் பண்ணுறேன், அவுட் சைடு வந்து ஒய்யும் ப்ரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இப்படி பார்த்தோன்னா இன் ஃபங்க்ஷன் 200 ப்ரிண்ட் ஆயிருக்கு, ஆனால் அதுக்கப்புறம் நேம் ஒய் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு இறக்க வந்திருக்கு. இதே வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு பைத்தன் இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்த உடனே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இது வந்து குளோபல் பாக்ஸில் வந்து போகும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளா ஃபங்க்ஷன், இந்த பிளா ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்தோடனே ஒய் இஸ் ஈக்குவல் டு 200. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு லோக்கல் ஸ்கோப்பில் இருக்குது. ஸோ அதனால் லோக்கல் பாக்ஸில் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 200 அப்படின்னு அசைன் ஆகும். அப்புறமா ப்ரிண்ட் ஃபங்க்ஷனில் வந்து ஒய்யை வந்து யூஸ் பண்ணுறோம்.
ஸோ ஒய் வந்து 200. ஸோ அது வந்து இங்கே பிரிண்ட் ஆகுது இன் ஃபங்க்ஷன் 200. ஸோ அந்த ஃபங்க்ஷனும் கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே அவுட்சைட் ஸ்கோப்பில் ஒய்யை வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒய் ஆக்சஸ் பண்ணுறப்போ ஒய் இஸ் நாட் டிஃபைன்ட் அண்ட் எரர் வருது. இது ஏன் வருதுன்னா ஃபங்க்ஷன்ஸு, அதாவது எந்த ஃபங்க்ஷனான அர்த்தம் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் டெம்ப்ரரி தான். டெம்ப்ரரினா நம்ம எப்போ கால் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த என்டையர் கோடு வந்து மெமரிக்குள்ளே வரும். அதாவது இந்த கோடுக்கு தேவையான வேரியபிள்ஸோடைய மெமரி ஸ்பேஸ் எல்லாமே நீங்கள் எப்போ கால் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சு எப்போ அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இங்கே பைத்தன் பை டிஃபால்ட் ஆட் பண்ணுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, எதர் நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்களோ இல்லை பைத்தன் டிஃபைன் பண்ணதோ அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை என்கவுண்டர் பண்ண உடனே இந்த லோக்கல் பாக்ஸ் வந்து அழிஞ்சிடும். அதாவது இதுக்குள்ளே இருக்கிற மெமரி வேரியபிள்ஸ் வேல்யூஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இந்த பிளா ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் ஆகி டெஸ்ட்ராய் ஆகிடுது. ஸோ அதனால் ஒய் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும், இந்த லோக்கல் பாக்ஸே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து அந்த ஒய்யை வந்து பிரிண்ட் பண்ண போகிறப்ப தான் உங்களுக்கு வந்து இந்த எரர் வருது, நேம் ஒய் இஸ் நாட் டிஃபைன்ட், ஏன்னா அது வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் அது வந்து லோக்கல் ஸ்கோப்பில் இருக்குது. ஸோ இத்தனை மீன் வர்றதுக்கு தான் நம்மளுக்கு வந்து குளோபல் வேரியபிள்ஸ் கான்செப்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ குளோபல் வேரியபிள்ஸ் வந்து வெளியே இருந்தால் நம்மளால் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணலாம், அதுவும் டெஸ்ட்ராயும் ஆகாது. இதோடைய லைஃப் வந்து ப்ரோக்ராம் முடிகிற அளவுக்கு இருக்கும். குளோபல் வேரியபிள்ஸ் எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி எண்டாகிற மட்டும் அந்த வேரியபிள்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள வேரியபிள்ஸோடைய லைஃப் டைம் வந்து அந்த ஃபங்க்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுதோ அது மட்டும்தான் அதோடைய லைஃப் டைம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு ரெண்டுத்துக்கும். ஸோ குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ் பார்த்தாச்சு. இன்னொரு ஸ்கோப்பும் புதுசாக பைத்தனில் இருக்குது, இதை வந்து நான் லோக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இது வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து செப்பரேட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மாடியூல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.